ஒரு இம்ப்ளான்ட் லைஃப் டைமுக்கும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் MKP. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ளான்ட் போட்டதுக்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இம்ப்ளான்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு இம்ப்ளான்ட் மாதிரி ஒரு பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த இம்ப்ளான்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த இம்ப்ளான்ட் மெயின்டெனன்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஒன்று, நம்ம இம்ப்ளான்ட்டை எலும்புக்குள்ளே வச்சதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது, நம்ம இம்ப்ளான்ட் மேலே பல்லு வச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். உங்கள் டென்டிஸ்ட் உங்கள் எலும்பில் இம்ப்ளான்ட்டை வச்சதுக்கு அப்புறம் அந்த இம்ப்ளான்ட்டு வச்ச இடத்துல ஒரு காட்டன் கோஸ் வச்சு கடிக்க சொல்வார். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் கோஸ் வந்து நீங்கள் கடிக்கும் போது ஒரு விதமான ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்கும். அந்த ப்ரெஷர் வர்ற ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடும். கைகளை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு சுத்தமான கையை வச்சு அந்த காட்டனை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தூக்கி போட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல படுற மாதிரி ஐஸ்கிரீமோ இல்லை ஜூஸோ வச்சு சாப்பிடணும். ஜூஸ் குடிக்கும் போது எக்காரந்து கொண்டும் ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடாது. அதுபோக ஜூஸ் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க பெப்சி, செவன் அப் அந்த மாதிரிலாம் கிடையாது, அது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். இம்ப்ளான்ட் வச்சதுக்கு அப்புறம் அடுத்த 3 நாளுக்கு சூடா காரமா எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த இடம் புண்ணாதான் இருக்கும். நீங்க சூடாவோ இல்லை காரமாவோ சாப்பிடும் போது அந்த இடத்துல ஒரு வகையான எரிச்சல் உண்டாகும். இதனாலேயே சூடா காரமா அடுத்த 3 நாள் எதுவும் சாப்பிடக்கூடாது. இம்ப்ளான்ட் வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அசுத்தமான கைகளை வச்சோ இல்லை வேற ஏதாச்சும் குச்சியோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபாரின் மெட்டீரியல்ஸை வச்சோ அந்த இடத்த நோண்டக்கூடாது. இதை நோண்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. இமீடியட்டா அதுல செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த 2 நாள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த சைடு ப்ரெஷ் பண்ணுறதோ இல்லை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மவுத் ரின்ஸ் அதாவது வாய் கொப்பளிக்கிறதோ பண்ணக்கூடாது. உங்கள் டென்டிஸ்ட் கொடுத்த மாத்திரைகளை வேலை தவறாமல் சாப்பிட பாருங்கள். ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் இந்த இம்ப்ளான்ட் ஹீலிங்கை ரொம்ப டிலே பண்ணும். ஏன் இம்ப்ளான்ட்டை ஃபெயில் கூட ஆகும். அதனால் இம்ப்ளான்ட் போட்டு 1 மாதத்துக்கோ அல்லது 3 மாதத்துக்கு ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிவியரான பெயின் இருக்குதுனாலோ இல்லை ரொம்ப அதிகமாக வீங்கிருச்சுனாலோ இல்லை ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த 24 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டாக போய் உங்கள் டென்டிஸ்டை பாருங்கள். ஒரு இம்ப்ளான்ட்டை சர்ஜிக்கலாக உங்கள் எலும்புக்குள்ளே வச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் தான். இப்போ ஒரு இம்ப்ளான்ட் மேல 3 மாதம் கழிச்சு பல்லு வச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். சில பேருக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பேச்சு தடுமாற்றம் இருக்கும், அதை பத்தி எதுவும் கவலைப்பட தேவையில்லை, அது போக போக சரியாயிடும். ஒரு இம்ப்ளான்ட் மேல பல்லு வச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா நீங்க ஹார்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பல்ல ஹார்ட் ஃபுட்டுக்கு நீங்க பழகிதான் கொண்டு வரணும். அதனால ஒரு 1 மாதம் டைம் எடுத்துங்க. 1 மாதம் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆடாதான ஃபுட்டுக்கு போங்க. முக்கியமான ஒரு விஷயம், இம்ப்ளான்ட் நீங்க போட்டிருந்தாலும் அது உங்களோட நேச்சுரல் பல் மாதிரிலாம் கிடையாது. அதனால எலும்பு, கரும்பு, கடலை முட்டாய் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான ஐட்டம்ஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்து இம்ப்ளான்ட் பல்ல உங்க கையை வச்சோ இல்லை வேற ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் ஒரு இடுக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இழுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதுவே உங்கள் பல்ல வந்து லூசன் ஆக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இம்ப்ளான்ட் மேலே பல்லு வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடிக்கும் போது ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா அங்கேயே உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட இமீடியட்டாக சொல்லிடுங்க. அப்படி இல்லையா நீங்கள் வீட்டில் வந்து கடிக்கும் போது ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அடுத்த நாளே போய் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட அதை சொல்லி ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இம்ப்ளான்ட் பல்ல மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு வாட்டர் ஃப்ளாஸ் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வாட்டர் ஃப்ளாஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல்லு இடுக்கில் இருக்கிற அழுக்கு எல்லாமே முற்றிலும் போயிடும். ஸோ ஒரு இம்ப்ளான்ட் பல்லு வச்சவங்க வாட்டர் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இம்ப்ளான்ட் மேலே பல்லு வச்சதுக்கு அப்புறம் அந்த பல்லு ரொம்ப ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் டென்டிஸ்டை போய் பாருங்கள். சரி நண்பர்களே, ஒரு இம்ப்ளான்ட் போட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸை பற்றி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எங்களோட டைரெக்டாக மெசேஜ் பண்ணி பேசலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களோட டைரெக்டாக பேசுகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.